நகவனி, கொசிக்கன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா இன்ட்டு சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா இன்ட்டு டான் தீட்டா பிளஸ் காட் தீட்டா ஈக்குவல் டு ஒன். இந்த கொசிக்கன் தீட்டா முதல் எல்ஹெச்எஸ் எழுதிக்கோங்க, எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு கொசிக்கன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. வீட்டில் இருக்கும்போது மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே செய்யுங்க, அப்பதான் நமக்கு வந்து ஈஸியா கணக்க செய்ய முடியும். காஸ் தீட்டா இன்ட்டு டான் தீட்டா பிளஸ் காட் தீட்டா, இதான் எல்ஹெச்எஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட், இடது கை பக்கம். இப்ப இந்த கொசிக்கன் தீட்டா இருக்கிற இடத்துல என்ன எழுதணும் அப்படின்றத பார்க்கணும். கொசிக்கன் தீட்டா இங்க பாருங்க, ஒன் பை சைன் தீட்டா, சி வந்தா என்ன வரணும், எஸ் வரணும், அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஒன் பை சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா, இல்ல ஏதாவது கஷ்டம் இருந்துச்சா, இல்ல. அடுத்தது அதே மாதிரி சீக்கன் தீட்டா, சீக்கன் தீட்டா என்னது, ஒன் பை காஸ் தீட்டா, எஸ் வந்தா சி, புரியுதா, எஸ் வந்தா என்னது சி. அப்போ ஒன் பை காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா, புரியுது அடிக்கண்ணு. அடுத்தது டான் தீட்டா, டான் தீட்டா என்ன, சைன் தீட்டா பை காஸ் தீட்டா, சைன் தீட்டா பை காஸ் தீட்டா பிளஸ் காட் தீட்டா என்னது, காஸ் தீட்டா பை சைன் தீட்டா, இல்ல ஏதாவது கஷ்டம் இருந்துச்சா, ஒண்ணும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பையாவது அட்டன் பண்ணலாமா, உடனே ட்ரிக்னாமெட்ரினா படிக்கிற பிள்ளைங்களுக்கு தான் நமக்கு தெரியாது கண்ணு, இது ஒண்ணுமே கிடையாது. இந்த நாலு நைன்த்லயே படிச்சிட்டீங்க, அப்ப உங்களால செய்ய முடியுமா முடியாதா, கண்டிப்பா முடியும், அட்டன் பண்ணுங்க, அட்டன் பண்ணாமையே இருக்க கூடாது. அடுத்தது இது என்ன எடுக்கணும், மீசிமா எடுக்கணும், அதாவது குறுக்கு பெருக்கு, சரியா அடிக்கணும். இது என்ன, அது குறுக்கு பெருக்கல் அப்படின்னு என்ன அர்த்தம், தொகுதியையும் பகுதி ரெண்டுமே சைன் தீட்டாவால வரும்னு அர்த்தம், புரியுதுங்களா. வேணும்னா அந்த ஸ்டெப் செய்யணும்னா செஞ்சுக்கோ. ஒன் மைனஸ், புரியுதுங்களா, இது ஒன் பை சைன் தீட்டா, இங்க என்ன வரும், சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா. ஏண்டா கண்ணா சைன் ஸ்கொயர் தீட்டா, சைன் தீட்டா இன்டூ சைன் தீட்டா. அதே மாதிரி ஒன் பை காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா இன்டூ காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. தொகுதிய காஸ் தீட்டாவால பெருக்கணும்னா பகுதியே என்ன பண்ணும், காஸ் தீட்டாவால பகுதியில என்ன இருக்குன்னு அர்த்தம், ஒன்னு இருக்குதுன்னு அர்த்தம், புரியுதா, டிவைடட் பை ஒன்னு அர்த்தம். அடுத்தது இங்க நல்லா கவனிங்க, இதுவும் அப்படிதான் குறுக்கு பெருக்கல், ரைட்டா. இதே தால பெருக்குவோம் சைன் தீட்டா சைன் தீட்டா, இதே தால பெருக்குவோம் காஸ் தீட்டா காஸ் தீட்டா. அப்ப இங்க என்ன வரும், சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா சைன் தீட்டா பிளஸ் இங்க எதால பெருக்குறோம், காஸ் தீட்டாவில. அப்ப காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை என்ன வரும், காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டானே எழுதிக்கலாம், காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா, சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டானாலும் காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டானாலும் ஒண்ணுதான். இப்ப நல்லா கவனிங்க, ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா, புரியுது அடிக்கணு, ஏன் தெரியுதா, சைன் தீட்டா பொதுவா இருக்குது இன்ட்டு இது எப்படி எழுதலாம், ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை, இங்க ரெண்டு ஒரே மாதிரி இருக்குதா, புரியுதா புரியலையா, பகுதி ரெண்டு என்ன இருக்குது, ஒரே மாதிரி இருக்கு, அப்போ ஒத்த உறுப்புகள் ஆயிடுது, லைக் டேர்ம்ஸ் ஆயிடுது, ரைட்டா. அடுத்தது இன்ட்டு இதுலயே அப்படிதான் ஒரே மாதிரி இருக்குதா, காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா. அப்ப இங்க என்ன வரும், சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்ப நல்லா கவனிங்க, ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா, முதல் இந்த ஐடென்டிட்டி என்னன்றது தெரியணும், சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு ஒன். அப்ப ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டானா, இப்ப இந்த சைன் ஸ்கொயர் இங்க போகுதா, அப்ப காஸ் ஸ்கொயர் தீட்டா தானே, அப்ப இந்த இடத்துல என்ன எழுதிக்கலாம், காஸ் ஸ்கொயர் தீட்டா ரைட்டா டிவைடட் பை சைன் தீட்டா இன்ட்டு ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா என்னது, சைன் ஸ்கொயர் தீட்டா. சைன் ஸ்கொயர் தீட்டா கண்டுபிடிக்கணும்னா இந்த பிளஸ் காஸ் ஸ்கொயர் அந்த பக்கம் போகுது, புரியுதா, அப்ப மைனஸ் காஸ் ஸ்கொயர். அப்ப இங்க என்ன எழுதலாம், சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா என்னது ஒன், அப்ப ஒன் பை காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா.
புரியுது அடிக்கண்ணு. இப்ப இங்க என்ன பண்ணலாம்னா, இங்க மேல இருக்கிறது அப்படியே எழுதிக்கோங்க. காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்டு சைன் ஸ்கொயர் தீட்டா இன்டு ஒன், இன்டு ஒன்னு என்ன அது, அதை அப்படியே வச்சுக்கலாம் ரைட்டா. டிவைட் இன்டு ஒன்னு இதே தான் ஆக்சுவலா. அடுத்து என்னதான், சைன் தீட்டா இன்டு சைன் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா, காஸ் தீட்டா இன்டு காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு. இப்ப இந்த காஸ் ஸ்கொயர்டு காஸ் ஸ்கொயர்டு கேன்சல் ஆயிடுமா, ஆகுமா ஆகாதா, இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிடும், இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிடும். அப்ப மிச்சம் என்னது, ஒண்ணு. ஆக்சுவலா இன்டு ஒன்னு ஒண்ணு இது மட்டும்தான் வரணும், புரியுதுங்களா? அப்ப இங்க என்ன ஆன்சரு, ஒன். ஏன்னா இதை கேன்சல் பண்ணாலும் என்ன அர்த்தம், ஒன்னு தான் அர்த்தம். அப்போ ஒன் இன்டு ஒன் ஒன் தான் ஆன்சர். ஈக்குவல் டு என்னது, ஆர் எச் எஸ். ஹென்ஸ் ப்ரூவ், நிரூபிக்கப்பட்டது. ரைட் அடிக்கண்ணு, புரியுதா? புரியுதா புரியலையா? நல்லா கவனமா செஞ்சீங்கன்னா ஈஸியா செஞ்சிடலாம் நம்ம. கொஞ்சம் கூடவே ஒரு ரெண்டு தடவை போட்டு பாருங்க, உங்க மனசுல பதிஞ்சிரும். தன்னம்பிக்கை தாங்க நம்ம முதல் முக்கியம், அது இருந்துட்டா நம்மளால ஜெயிக்க முடியும்.